ஹை நன்பா வெல்கம் பேக் டு கோதம் டெக் சேனல் இந்த வீடியோவில் நம்ம இதை பற்றி பார்க்க போறோம்னா உங்கள் மொபைலில் சார்ஜ் நிற்கலையா மொபைலில் சார்ஜ் சீக்கிரமாக குறையுது அப்படிங்கிறதுக்காக நிறைய அப்ளிகேஷனை பார்த்தீங்கன்னா ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க நண்பா ஸோ அப்படியும் இல்லைனா உங்கள் மொபைல்லே பார்த்தீங்கன்னா ஒரு சில செட்டிங்ஸை சேஞ்ச் பண்ணியும் பார்த்துருப்பீங்க ஸோ இது எதுவுமே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாகவே இருந்திருக்காது ஆனால் இந்த வீடியோவில் நான் சொல்லக்கூடிய ஒரே ஒரு செட்டிங்ஸை மட்டும் உங்கள் மொபைலில் சேஞ்ச் பண்ணி பாருங்கள் நண்பா ஸோ இந்த வீடியோவை நீங்கள் ஃபுல்லாக பார்த்தீங்கன்னா உங்களுக்கே புரியும் ஸோ வீடியோ ஃபுல்லாக பாருங்கள் ஓகேன்பா இந்த வீடியோ பார்க்குற எல்லாருமே இந்த வீடியோவுக்கு மறக்காமல் லைக் பண்ணுங்க நண்பா நீங்கள் பண்ணுற லைக்ஸ் எல்லாம் வச்சு தான் எனக்கு அடுத்தடுத்த வீடியோ பண்ணுறதுக்கு ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும் ஸோ அதனால் இந்த வீடியோவுக்கு லைக் லைக் பண்ணிட்டு இந்த வீடியோவை ஃபுல்லாக பார்த்து முடிச்சுட்டு இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிவிடுங்க அப்படியே இந்த வீடியோவை பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்க ஓகேன்பா எப்பயும் போல வீடியோக்கு போறதுக்கு முன்னாடி ஒரு சின்ன ரெக்வஸ்ட் நண்பா நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா அறுபதாயிரம் சப்ஸ்கிரைபர் இருந்தாலுமே இந்த அறுபதாயிரம் பேத்துக்குமே பார்த்தீங்கன்னா யூடியூப் தரப்புல இருந்து நோட்டிபிகேஷன் கொடுக்க மாட்டாங்க நண்பா ஸோ அதனால நம்ம சேனலை புதுசாக பார்க்குறவங்க யாராவது சப்கிரைப் பண்றவங்க மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் பெல்லைக்கான வரும் நண்பா அதையும் கிளிக் பண்ணி ஆளுங்கிறத கண்டிப்பா செட் பண்ணுவீங்க நண்பா நம்மளோட பழைய சப்ஸ்கிரைபரும் இன்னொரு வாட்டி இந்த சப்ஸ்கிரைப் பக்கத்தில் இருக்க அந்த பெல்லைக்கான கிளிக் பண்ணி இதில் ஆளுங்கிறத நீங்களும் ஒரு வாட்டி செக் பண்ணி செலக்ட் பண்ணி வச்சிருக்கீங்க நண்பா அப்பனா தான் இந்த மாதிரி யூஸ்ஃபுல்லான வீடியோஸ்லாம் பார்த்தோம்னா அது பார்த்தீங்கன்னா உடனே உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வந்துடும் ஸோ அதை கிளிக் பண்ணி நீங்கள் எந்த ஒரு வீடியோவும் மிஸ் பண்ணாமல் பார்த்துக்கலாம் ஓகேன்பா நீங்கள் என் கூட பேசணும் ஏதாவது டவுட் கேட்கணும் இல்லைனா உங்கள் கூட ஜாலியாக பேசணும் ப்ரோ அப்படின்னு நினைச்சீங்கன்னா என்னை இன்ஸ்டாகிராமில் ஃபாலோ பண்ணிக்கிங்க ஸோ என்னோட இன்ஸ்டாகிராம் ஐடி லிங்க் பார்த்தீங்கன்னா டெஸ்க்ரிப்ஷனில் கொடுத்துருக்கேன் ஸோ அதை கிளிக் பண்ணினா உங்களுக்கு ஆட்டோமேட்டாக இன்ஸ்டாகிராம் ஒன் ஆகிரும் ஸோ அந்த இடத்துல என்ன ஃபாலோ பண்ணிக்கீங்க ஃபாலோ பண்ணிட்டு எனக்கு நீங்கள் என்ன வேணால் டெக்ஸ்ட் பண்ணுங்கன்பா நான் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக ரிப்ளை பண்ணுவேன் ஓகே ஓகேன்னுபா உங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக கூகுள் க்ரோம் கொடுத்துருப்பாங்க ஸோ அதை பார்த்தீங்கன்னா லாங் பிரஸ் பண்ணுங்கனன்பா ஸோ அதை லாங் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா ஃபர்ஸ்ட்டாகவே ஆப் இன்ஃபோன் கொடுத்துருப்பாங்க ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ள போய்க்கிங்க ஸோ அதில் பார்த்தீங்கன்னா ஸ்டோரேஜ் யூசேஜ்னு கொடுத்துருப்பாங்க ஸோ அதை கிளிக் பண்ணி உள்ள போய்க்கிங்க நண்பா ஸோ இந்த இடத்துல பார்த்தீங்கன்னா கேச்சஸ்ன்னு சொல்லி நானூற்றி முப்பத்தோரு எம்பி என் மொபைலில் கொடுத்துருக்காங்க ஸோ உங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ராவே இருக்கும் நீங்கள் இது வரைக்கும் கிளியர் பண்ணாமல் வச்சிருந்தீங்கன்னா ஜிபி கணக்கில் கூட இருக்கும் நண்பா ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னா உங்கள் ஃபோன் ஸ்டோரேஜில் அப்படியே தான் இருக்கும் ஸோ அதனால் அந்த க்ளியர் கேச்சஸ்ங்கிறதே க்ளியர் பண்ணிக்கோங்க ஓகேன்பா இதுதான் அந்த ஒரே ஒரு செட்டிங்ஸா அப்படின்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது ஸோ இது பார்த்தீங்கன்னா ஒரு பேசிக் நண்பா ஸோ இதை நீங்கள் உங்கள் மொபைலில் கண்டிப்பாக க்ளியர் பண்ணுங்கள் மோஸ்ட்லி க்ரோம் ப்ரௌசர் யூஸ் பண்ணுறவங்களா கண்டிப்பாக க்ளியர் பண்ணி வச்சுக்கோங்க ஓகேன்பா அந்த ஒரே ஒரு செட்டிங்ஸை மட்டும் சேஞ்ச் பண்ணால் போதும் அப்படின்னு சொல்லியிருந்தேன் ஸோ அந்த செட்டிங்ஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் இருக்கக்கூடிய கூகுள் குரோம் ஓப்பன் பண்ணுங்கள் ஸோ அதில் டைப் பண்ணுற இடம் அதாவது சர்ச் பண்ணுற இடத்துல குரோம் அப்படின்னு சொல்லி சர்ச் பண்ணுங்கள் ஓகேன்பா இந்த மாதிரி நீங்கள் சர்ச் பண்ணிங்கன்னா இதில் பார்த்தீங்கன்னா க்ரோம் யூஆர்எல்எஸ் அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் ஒன்று ஓப்பன் ஆகும் ஸோ அதை கிளிக் பண்ணுங்க நண்பா ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி நிறையா டேட்டாஸ் கொடுத்துருப்பாங்க நண்பா ஸோ இது எல்லாமே பார்த்தீங்கன்னா எக்ஸ்ப்ளைன் பண்ணுறதுக்கு டைம் இருக்காது ஸோ அந்த ஒரே ஒரு செட்டிங்ஸை மட்டும் இப்போ நான் சொல்லிடுறேன் ஸோ இந்த ஒரே ஒரு செட்டிங்ஸை மட்டும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி பாருங்கள் உங்களுக்கே புரியும் ஓகேன்பா நிறைய வீடியோஸில் பார்த்துருப்பீங்க நிறைய அப்ளிகேஷனும் ட்ரை பண்ணி பார்த்துருப்பீங்க ஒரு சில செட்டிங்ஸும் நீங்கள் சேஞ்ச் பண்ணி பார்த்துருப்பீங்க ஸோ எதுவுமே பார்த்தீங்கன்னா உங்கள் மொபைலில் பேட்டரியோட சார்ஜரு இன்க்ரீஸ் ஆகவோ இல்லை நீங்கள் மொபைல் வாங்கும்போது எவ்வளோ எம்ஏஹெச் பேட்டரி கொடுத்துருந்துருப்பாங்களோ ஸோ அந்தளவுக்கு இப்போ வரை ஒர்க் ஆகுமா அப்படின்னு கேட்டிங்கன்னா சார்ஜ் நிற்குமான்னு கேட்டிங்கன்னா கிடையவே கிடையாது ஆனால் இந்த செட்டிங்ஸ் நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் உங்களுக்கு நிறையாவே வாய்ப்பு இருக்கு நண்பா ஓகேன்பா இதில் பார்த்தீங்கன்னா க்ரோம் டிவைஸ் லாக் அப்படின்னு கொடுத்துருப்பாங்க ஸோ அதை பார்த்தீங்கன்னா லாங் பிரஸ் பண்ணியும் காமிச்சிட்டேன் ஸோ அதை க்ளிக் பண்ணிக்கிங்க ஸோ அதை கிளிக் பண்ணிங்கன்னா இந்த மாதிரி உங்களுக்கு ஒரு லேஜ் ஓப்பன் ஆயிடும் ஸோ இந்த பேஜை ஜூம் பண்ணிக்கிங்க நண்பா ஓகே என்பா இந்த பேஜ் ஜூம் பண்ணி பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க லாகின் நெட்ஒர்க் பவர் ப்ளூடூத் யூஎஸ்பி இந்த மாதிரி நிறைய ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க நண்பா ஸோ இந்த ஆப்ஷனில் பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு ஆப்ஷனை மட்டும் நீங்கள் அன்டிக் பண்ணணும் அதாவது இதில் பார்த்தீங்கன்னா எல்லாமே டிக்ல இருக்கு ஸோ இதை பார்த்தீங்கன்னா ஒரே ஒரு செட்டிங்ஸை மட்டும் அன்டிக் பண்ணி வச்சிட்டிங்கன்னா உங்கள் மொபைலில் பார்த்தீங்கன்னா மொபைல் வாங்கும் போது எவ்வளோ பேட்டரி எம்ஏஹெச் கொடுத்துருந்தாங்களோ அந்த பவர் லெவல் அளவுக்கு நீங்கள் இந்த செட்டிங்ஸை நீங்கள் ஆஃப் பண்ணி வைக்கிறனால உங்கள் பேட்டரி சார்ஜ் பார்த்தீங்கன்னா குறையாம மாதிரி இருக்கிறக்கு நிறையவே வாய்ப்பு இருக்கு நண்பா இதில் பார்த்தீங்கன்னா மூணாவதாக பவர் சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்துருப்பாங்க நண்பா ஸோ அதை பார்த்தீங்கன்னா ஜூம் இன் பண்ணிக்கோங்க ஸோ இதில் பார்த்தீங்கன்னா டிக்ல இருக்கும் இதை பார்த்தீங்கன்னா அன்டிக் பண்ணி வச்சுக்கங்க நண்பா ஸோ இந்த மாதிரி அன்டிக் பண்ணிவிட்டு ஜூம் அவுட் பண்ணிவிட்டு குரோம ஒரு வாட்டி ரீஃப்ரெஷ் பண்ணிக்கங்க நண்பா ஓகே நண்பா அதுக்கப்புறம் திரும்பவும் அந்த குரோம ஓப்பன் பண்ணுங்கள் ஸோ அதுக்கப்புறம் நீங்கள் திரும்ப ஓப்பன் பண்ணிங்கன்னா அதில் பவருங்கிறது பார்த்தீங்கன்னா டிக்கில் இருக்காது அன்டிக் பண்ணிட்டோம் ஸோ இது பார்த்தீங்கன்னா அன்டிக் ஆயிடுச்சு ஓகே என்பா இப்போ பார்த்தீங்கன்னா மாதிரி நீங்கள் செட் பண்ணிட்டு உங்கள் மொபைலை நீங்கள் யூஸ் பண்ணி பாருங்கள் வேறு லெவலில் சார்ஜ் குறையாம இருக்கும் நண்பா ஓகே இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணுங்கள் யூஸ்ஃபுல்லாக இருந்தால் உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கு எல்லாத்துக்குமே ஷேர் பண்ணிவிடுங்க இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை கீழே கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள் நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணிக்கே பக்கத்தில் பெல்லைக்கான வரும் அதையும் கிளிக் பண்ணி இதில் ஆளுங்கிறத கண்டிப்பாக செட் பண்ணுவீங்க நண்பா ஓகே என்பா இன்னும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக ஒரு வீடியோட சந்திப்போம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் நண்பா